சேர் எடுத்து போடு. உட்காருங்க. உட்காருங்க பெரியப்பா. அம்மா அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. அம்மா சிவனேசன் மாமா வந்திருக்காருமா. அம்மா அத்தை 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 சிவனேசா 25 வருஷமா உன்னையும் உன் பொண்ணையும் பார்க்கணும்னு தான் பார்த்துடிச்சுக்கிட்டு இருந்த. கண்ணை மூடுறதுக்குள்ள நீயாவது வந்தியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் விஷயத்துல நாங்க தப்பு பண்ணிட்டோம்ப்பா. உங்க காதலை நாங்க அப்பவே ஏத்துக்கிட்டு இருந்தா இப்ப நாம எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்போம். கௌரவம் அந்தஸ்துன்னு பார்த்து நாங்க என்ன சாதிச்சோம். அவரையும் பொண்ணையும் இழந்து சொந்த ஊர்ல கூட வாழ முடியாம தனி தீவா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க அநாத மாதிரி தனியா வாழறதுக்கு நாங்க சனப்பா காரணம். எங்களை மன்னிச்சிருப்போம். இல்லாத நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நானும் மீனாட்சியும் கொஞ்சம் நிதானமா நடந்திருந்தோம்னா உங்க சம்மதத்தோடயே எங்க கல்யாணம் நடந்திருக்கோம். நாங்க அவசரப்பட்டு ஓடி போனதுனாலதான் எல்லாம் தப்பா போச்சு. செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும் தான். இவ்வளவு காலமா உங்க ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கப்பா. இப்ப நீ கிடைச்சிட்ட. உன் பொண்ணு எங்க இருக்கா? அம்மா வெளியூர்ல இருக்காமா? மாமா அப்புறமா கூட்டிட்டு வந்துருவாரு. என் பேத்திக்கு சொத்துல பாதி எழுதி வச்சுட்டா போதும்ப்பா. நான் நிம்மதியா கண்ண முடிடுவேன். அத்தனா பண காசு சொத்துக்கெல்லாம் என்னைக்குமே ஆசைப்பட்டவன் இல்ல. மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த உறவெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த சந்தோஷமே எனக்கு போதும். இல்லப்பா என் பேத்திக்கு அதை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என் பேத்திக்கு ஆமாம்மா, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுமா. மாமா வந்ததுனால தான் நான் எதுவும் சொல்லல. நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுமா. என் பேத்திய கூட்டிட்டு வாப்பா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் நிச்சயமா கூட்டிட்டு வரேன். மாமா இவங்க என் பொண்ணுங்க. இவ பேர் திவ்யா, அவ ரம்யா. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் பெரியப்பா. நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன் பெரியப்பா. நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் பெரியப்பா. ரொம்ப சந்தோஷம்மா. அகலியா வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? ஒரு பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணி உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தா. எந்த பொண்ணு? அவளுக்கு எப்படி நம்ம குடும்ப விஷயம் எல்லாம் தெரியும்? எனக்கும் அத புரியல மாமா. அவகிட்ட கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. எங்க வீட்டுல கொஞ்ச நாள் ஒரு பொண்ணு தங்கியிருந்தா, அந்த போன்ல பேசின குரலும் எங்க வீட்டுல தங்கியிருந்த பொண்ணோட குரலும் ஒரே மாதிரி இருந்தது. யாருமா அந்த பொண்ணு? அவ பேர் என்னமா? அவ போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? பேர் என்னன்னு தெரியல மாமா. ஆனா அவ ஞாபகம் இல்லாத மாதிரி நடிச்சதுனால நாங்களும் அவ பேர் எதுவும் கேட்கல. அவ போட்டோவும் எங்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. இல்லம்மா, அக்காவை தேடிட்டு ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்த வந்தாங்கல்ல, அவங்க எடுத்துட்டு வந்த போட்டோல அக்கா இருந்தாங்கம்மா. என்னடி சொல்ற? அந்த போட்டோ போய் எடுத்துட்டு வா. இந்தாங்கம்மா. மாமா தெரியுமா மாமா? என் பொண்ணுமா? பொண்ணுனா? நான் எடுத்து வளர்த்த பொண்ணுமா இது? குடும்ப பிரச்சனையில புருஷனை விட்டுட்டு போய் கடல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தோம்மா. இப்போ என் பொண்ணு எனக்கு கிடைச்சிட்டாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரி மாமா, இந்த விஷயம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அவளை வீட்டை விட்டே அமைச்சிருக்க மாட்டேன். பரவாயில்லம்மா,
இது இவ எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணான்னு உன் ஃபோனை பார்த்து சொல்ல முடியுமா? மாமா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? மாமா வேண்டாமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட எந்த நம்பர் கொடுத்தாலும் அது எந்த ஊரோட நம்பர்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு. நான் அவர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன். சரிங்க மாமா. முதல்ல சக்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அவளை போய் பார்க்கணுமா. நான் போயிட்டு வரேன்மா. சரிங்க மாமா. அத்தை தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு, நீ அவங்க கிட்ட சொல்லிடு. சரிங்க மாமா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்மா. சரிங்க பெரியப்பா, போயிட்டு வாங்க பெரியப்பா. சார் வணக்கம் சார். சிவலேசன் சொல்லுங்க சார். சார் எங்கள் வீட்டுக்கு இப்போ வர முடியுமா? சார் அது ஒரு அவசர வேலையாக பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருக்கேன். என்ன சார் விஷயம்? நானும் என் குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கோம். என்ன சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? பெத்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. உண்மை தெரிஞ்சும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது துரோகம் தானே? என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பொண்ணு யாருங்கிறதே தெரியும் சிவனே சார். இருபத்தஞ்சு வருஷமா எங்க வாழ்க்கையா இருக்கிற மேகாதான் உங்க பொண்ணு. என்ன சிவனேசு அமைதி ஆயிட்டீங்க? இல்லை சார், அது மேகா தான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷத்தில் வார்த்தையே வரமாட்டேங்குது சார். இந்த 25 வருஷமாக என் பொண்ணு எந்த தப்பான மனுஷங்கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டுருக்காளன்னு நினச்சேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக இருக்கிறது நினச்சா ரொம்ப நிம்மதியாக இருக்குது சார். மனசுலேருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சொல்லி இன்னும் எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. வந்தப்பவே மனோன்மணி உண்மையை சொல்லியிருக்கணும். மேகாவை பிரித்து கூட்டிட்டு போயிருவீங்கிற பயத்தில் தான் அவ தப்பு பண்ணிட்டான். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் சார். மேகா தான் என் சொந்த பொண்ணுங்கிற உண்மை அவளுக்கோ மற்றவங்களுக்கும் தெரிய வேண்டாம். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். என் பொண்ணு யாரு பத்திரமா நல்ல இடத்துல இருக்காளன்னு தெரிஞ்சுக்க தான் நான் ஆசைப்பட்டேன். இப்போ எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு. இது போதும் சார் எனக்கு. என் பொண்ணுக்கிட்ட முதல்ல சண்டை போட்டு அப்புறம் சமாதானமாகி அக்கறையாக பேசி ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருந்தாச்சு சார். அந்த சந்தோஷமே போதும், மனசு நிறைஞ்சிருச்சு சார். 25 வருஷமாக மேகாவை உங்கள் சொந்த பொண்ணுக்கும் மேலே நினச்சி வளர்த்துருக்கீங்க. இப்போ பெத்தவங்கிற உரிமையில் அவளை உங்ககிட்டேருந்து பிரித்து கூட்டு போகிற வழி என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த வழியை நான் உங்களுக்கு தரமாட்டேன். என்றைக்கும் உங்கள் பொண்ணு தான் சார். என்றைக்கும் எந்த சூழ்நிலையில் நம்ம பொண்ணுங்கிற அவள் என் பொண்ணுங்கிற உரிமையை நான் கொண்டாட மாட்டேன் சார். ஐயோ, இது நான் உங்களுக்கு கொடுக்குற சத்தியம் சார். சிவலேசன் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் அழறீங்க? உங்கள் பெருந்தன்மை நல்ல மனசுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப சின்னவங்கள் ஆயிட்டோம். உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் பாவத்தை கழுவ முடியும். ஏன் சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு துளி சுயநலம் கூட இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாங்க எங்க சுயநலத்துக்காக இன்னொரு உண்மையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டோம். என்ன சார் சொல்றீங்க? ரெண்டு நாள் முன்னாடி சக்தி என்கிட்ட போன்ல பேசினேன். சக்தியை பத்தி தெரிஞ்சா மேகாவுக்கு லட்சுமிக்கு நடக்கிற கல்யாணம் நடக்காதேங்கிற பயத்துல நாங்க இதை சொல்லல சிவனேசன். எங்களை மன்னிச்சிருங்க. மேகாவோட அப்பா அம்மாங்கிற முறையில நீங்க அப்படிதான் நடக்க முடியும். உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சக்தியும் லட்சுமியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்காங்க, ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துதான் சார் நியாயம். அதான் என் பொண்ணு சக்தியை தேடிட்டு நான் கிளம்புறேன். சக்தியை நீங்க நாளைக்கு கூட பார்க்கலாம். நீங்க பெத்த பொண்ணை உடனே பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? இருக்கு சார், நிறைய இருக்கு. ஆனா என் பொண்ணு சக்தியை பார்க்கறது அதை விட முக்கியம்னு நினைக்கிறேன் சார். சார் அவ இருக்கிற அட்ரஸ் எனக்கு அனுப்பி விட முடியுமா சார்? கண்டிப்பா கண்டிப்பா சிவனேசன்,
உடனே அனுப்பிச்சுக்கிறேன். ரொம்ப நல்லது என்ன விஷயம் சார்? இவரை தான் சார் நாங்க தேடிட்டு இருந்தோம். லக்ஷ்மி, என்ன விஷயமா தேடி வந்திருக்கீங்க? அவசியம் சொல்லணுமா? சொல்லணும் சார். இத்தனை பேர் தேடி வந்திருக்கிறீங்கன்னா என்ன காரணம்னு எங்களுக்கு தெரிய வேணாமா? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மாமா, நீங்கள் சும்மா இருங்க சார். என்ன சார், சக்தியை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? அதை பற்றி விசாரிக்கத்தான் உன்னை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போக வந்திருக்கோம். கிளம்பு. என்ன லட்சுமி இது? நீ என்னமோ சக்தியை பற்றி தகவல் தெரிஞ்சான்னு கேட்குற, அவங்க ஒன்று விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, என்னதான் நடந்தது தெளிவாக சொல்லப்பா. சக்தி காணாமல் போயிட்டான்னு பாண்டிச்சேரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் மாமா. கூடுவாங்க. போலீஸ் விசாரணைன்னு வந்தா மறு பேச்சு பேசாம கிளம்பணும். சும்மா கேள்வி கேட்க கூடாது. கிளம்பியா? நீ கூப்பிடுறத பார்த்தா விசாரணை கூப்பிடுற மாதிரி தெரியல சார். இது கிரிமினல் பிடிக்கு வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஆடிட்டிங் ஒர்க் இருக்கு சார், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். யோ, உன் வேலை முடியற வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாதயா சார்? இவன் ஆடிட்டிங் அது இதுன்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான் சார். சார், நான் சார் எஸ்கேப் ஆகணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? யோ, உன் பொண்டாட்டிய நீ தான் ஏதோ பண்ணிருக்க. எல்லாரும் நம்புறதுக்காக காணாம போயிட்டாங்கன்னு நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏங்க வீணா என் பிள்ளை மேல பழிய போடுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என் பிள்ளை தானே, அவனையும் சந்தேகப்பட்டா எப்படி? இது பாருங்க சார், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணனா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இருக்க உங்ககிட்ட சார்? லட்சுமி வரமாட்டார் சார், உங்களால என்ன முடியுமோ பாத்துக்குங்க. யோ, இதுக்கு மேல எவனாவது வாய திறந்தீங்க, உங்களை குடும்பத்தோட கொண்டு உள்ள வச்சிருக்கேன். வாயா. என்ன மாப்ள பண்றது? ஹலோ, சொல்லுங்கம்மா. சம்பந்தி, என்ன சம்பந்தி? அவனை சந்தேகப்பட்டு லட்சுமியை கூட்டிட்டு போயிட்டாங்க சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, நீங்க பயப்பட வேண்டாம், நான் மேலதிகாரி கிட்ட பேசிக்கிறேன். சீக்கிரமா லட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா. சரிங்க சம்பந்தி. Thank you.
ஏமா இங்க வெண்ணிலா சுய உதவி குழுங்கிறது? நாங்க தான் சார். நீங்க யாரு? நான் சக்தியை பார்க்கணும். நீங்க யாருங்க சார்? சக்தின்றவங்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? நீலகண்டன் சார் தான் இந்த அட்ரஸை கொடுத்தாரு. நான் சக்தியோட அப்பா சிவனேசன். சார் நீங்க தானே அது? சக்தி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா சார். உங்களை மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். சக்தி இப்போ எங்கம்மா? அவங்க அம்மாவுக்கு மருந்து வாங்க கடைக்கு போயிருக்காங்க சார். வீட்டில் வள்ளியம்மா இருக்காங்க. வள்ளியம்மானா? என்ன சார் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? சக்தியோட அம்மா சார். வள்ளியண்ணி உயிரோட இருக்காங்களா? ஆமாம் சார். அவங்க 4 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க. எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. வாங்க. இந்தாங்கம்மா குடிங்க. மலையிலிருந்து கீழே விழுந்தனா மரத்துல மாட்டிக்கிட்டேன் தம்பி. தலையில பலமா அடிபட்டுடுச்சு. இவங்கதான் என்ன காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இவ்வளவு நாளும் நான் கோமாவில் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு நினைவு திரும்பிச்சு. வாங்கம்மா உட்காந்து பேசுங்கம்மா. சார் நீங்களும் வாங்க சார். யாருக்கா இவரு? ஏய் இவரு தான் டி சக்தியோட அப்பா. அப்படியாக்கா? வணக்கம்மா. வணக்கம் சார். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க பிள்ளைங்களை பிரிஞ்சு வந்திருக்க கூடாது அண்ணி. அம்மாங்கிற உறவு அவங்களுக்கு எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு வரம். கிடைச்ச கொஞ்ச நாள்லயே அதை வந்து பறி கொடுத்துட்டு போயின்னு ரொம்ப நொந்துக்கிட்டாங்க. உங்களை இழந்த வேதனையில தான் சக்தியோட மனநிலை பாதிச்சிருச்சு. அதனாலேயே குடும்ப வாழ்க்கையை தொலைச்சு நின்னான். அதே வேதனையில தான் திலீபனும் திசை மாறி போயிட்டான். இப்படி எல்லாரோட வாழ்க்கை சிக்கலாகிறதுக்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்களே. நீ அனுபவிச்சிட்டீங்க. என்ன வாழ வெட்டியா பாக்குற கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலப்பா. நான் நம்ம வீட்லயே இருந்தாலும் லக்ஷ்மி என்னை தேடி வருவாரு. என் கூட வாழணும்னு சொல்லுவாரு. அத்தையாலையும் மத்தவங்களாலையும் அதை ஏத்துக்க முடியாது. திரும்ப வந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், நிம்மதி போயிடும். ஒரு சின்ன கஷ்டம் கூட என்னால யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வெளியில வந்துட்டேன்ப்பா. புருஷன் வீட்டுல பிரச்சனை வருதும் பொண்ணுங்க அப்பா அம்மா வீட்டில் போய் தங்குறதும் சகஜம் இல்லையாம்மா. அதுக்கப்புறம் பிரச்சனை தீர்ந்ததும் மறுபடியும் புருஷன் வீட்டுக்கே போயிடுவாங்க. நீ அந்த மாதிரி தானே செஞ்சிருக்கணும். நீ தெளிவான பொண்ணு, புத்திசாலி பொண்ணு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. குடும்ப பிரச்சனைக்காக வீட்டை விட்டு போறதா முடிவுனா இந்த உலகத்தில் யாருமே வாழவே முடியாதுமா. சரி, லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த வீட்டை விட்டு போனேன். இப்போ லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறியா? உன்னை இழந்துட்டுமேங்கிற வேதனை
தினம் தினம் புழுங்கி செத்துக்கிட்டு இருக்காமா அவன். தம்பி, சக்தி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறவரு எப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாரு? யார் சொன்னா? கல்யாணம் பேசிதான் முடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்துட்டாலே லட்சுமிக்கு இதுல இஷ்டம் இருக்குன்னு தானே பார்த்தோம். நீ லட்சுமி அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறது. லட்சுமிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. அலமேலக்காவும் நானும் தான் வறுப்படுத்தியும் இந்த கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வச்சிருக்கோம். ஒரு ஒரு பிரச்சனையில் லக்ஷ்மியோட ரெண்டு கிட்னியும் செயலிழந்து போச்சு. மேகா தான் கிட்னியை கொடுத்து அவனை காப்பாத்திருக்கா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு அவன் சம்மதிச்சாமா. காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும்ப்பா, அந்த பொண்ணுக்கு லக்ஷ்மியால தான் வாழ்க்கை கொடுக்க முடியும்னு ஆயிடுச்சு. அவங்க பேசின மாதிரியே கல்யாணம் நடக்கட்டும், நான் இப்படியே இருந்துடுறேன். இதுக்கு பேர் தியாகம் இல்லம்மா, பைத்தியக்காரத்தம். தகவலே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கல்யாணம் நடந்த பெரிய தப்பாயிடுமா? என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை லட்சுமிக்கு தெரிஞ்சா செத்துருவாமா? நீயும் லட்சுமியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பும் பிரியமும் உண்மைமா? அதனால்தான் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த உறவை அவ்வளவு சுலபமா பிரிச்சிட முடியாதுமா? மேகாவை நினைச்சு நீ குழப்பிக்காத. நீலகண்டன் சார் அவளை சமாதானப்படுத்திருப்பாரு. மேகா அவரோட பொண்ணாப்பா? ஆமாமா, மேகாக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், அதை நாங்க பாத்துக்கிறோம். இப்போ நீயும் அம்மாவும் என் கூட கிளம்புங்க. எதுவும் பேசாத. என் மேல வச்சிருக்கிற பாசம் பிரியம் எல்லாம் உண்மைன்னா மறு பேச்சு பேசாம என் கூட கிளம்பு. சக்தி, அப்பாதான் இவ்வளவு தூரம் கூப்பிடறாருலாமா, போயிட்டு வாமா. முதல்ல இந்த விஷயத்தை லக்ஷ்மி கிட்ட சொல்லணும், சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். சக்தி, எப்படியோ குடும்பத்தோட ஒன்னா சேர போறீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருங்கம்மா.